வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, நம்ம அதிகமாக இப்போ சினிமாவில் டிகோட் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா சினிமாவில் அவங்க வந்து டக்கு டக்குன்னு எல்லா மெசேஜையும் மொத்தமாக கொட்டிகிட்டு இருக்காங்க. ஏன் கொட்டிகிட்டு இருக்காங்கன்னா, அந்த சினிமா துறையே கொலாப்ஸ் ஆக போகுது, மொத்தமாக முடிச்சு கட்ட போகிறானுங்க. இதுக்கப்புறம் சினிமா துறை டவுன்ஃபால் போயிடும், அவனுங்களே அழிக்க போகிறானுங்க சினிமா துறையை. தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, நம்மளோட வீடியோக்குள்ள போவோம். கேம் சேஞ்சரோடைய டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டைட்டில் மாதிரி ஒரு டைட்டில் கார்டு போடுறாங்கல்ல, இப்போலாம் தான் புதுசு புதுசாக பண்ணுறாங்கல்ல, டைட்டில் கிளிப் மாதிரி போட்டு ஒரு எடிட்டிங்லாம் பண்ணி வீடியோ கிளிப் மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, அந்த வீடியோ கிளிப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஷார்ட்டை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டீப் டார்க் ரூமு, ஒரு வட்டமேசை மாதிரி இருக்குது, அவனுங்களுடைய வட்டமேசை மாநாடு, அதெல்லாம் காட்டுறாங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிற விதத்தில் இதை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த கேம் தானே, அவங்க மேலே நடத்துகிற கேம் தானே இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க அரியணை ஆட்டம் ஆடுறது தானே இங்கே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதை காட்டுறதுக்கு தான் அந்த கேம்லிங்கை காட்டுறாங்க. இந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அந்த வட்ட மேசை மாநாடு வந்து ஒரு கேம்ன்றது நாங்கள் சொல்கிறோம், புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. பாராளுமன்றமே ஒரு இங்கிலாந்துல ராஜா வந்து பதவி ஏற்றுட்டார்ல, இதுக்கப்புறம் ஆட்டம் அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. போன 6ஆம் தேதியிலேருந்தே ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். இதுலேயும் அந்த செஸ் காயினில் வந்து அந்த கிங் ரைஸ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த கிங் வந்து உழுகுறாப்பில் எல்லாம் செதறது, அந்த பார்லிமெண்ட் கான்செப்டே கொலாப்ஸ் ஆக போகுது, அதை தான் சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குது, தலைவர்கள்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா, எல்லாம் கிடையாது இனிமே அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஃபுல்லாக மொத்தமாக, கொஞ்சம் நஞ்சம்னா இல்லை, மொத்தமாக அந்த கான்செப்டே ஒழிக்க போகிறாங்க. குத்துறீங்கல்ல, அந்த கான்செப்டே ஒழிக்க போகிறானுங்க. அதான் அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை. இந்த ஷார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஷார்ட்டு. இந்த ஷார்ட்டை பாருங்கள், அந்த கிங் வந்து நிப்பாப்பில் மக்கள் எல்லா மக்கள் இருப்பாங்க, கருப்பு வெள்ளை ரெண்டே மக்கள் தான், ஆண் பெண், அதுதான் சொல்ல வரீங்க, லோயாலிட்டி தானே, இங்கே அதுதான் சொல்ல வரீங்க. ஸோ அந்த ஷார்ட்டை பாருங்கள், ரெண்டு மக்கள் நிற்கிறாங்களா, மக்கள் நிற்கும் போது ஒரு குறிப்பிட்ட பீப்புள் மட்டும் முன்னாடி வந்து இப்படி மேலே ரைஸ் ஆவாங்க. அது என்னென்னா, அவங்க செலக்ட் பண்ண ராயல் பிளட் லைன் மட்டும் மேலே வரப்போகுது, இதுக்கப்புறம் அந்த ஒரு கிங் கீழே தான் எல்லாமே ரூலிங் ஆக போகுது. அதை தான் கேம் சேஞ்சர்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன ஷார்ட்லேயே இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு நினச்சிட்ருக்காங்க, நமக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்ருக்காங்க. அதை மாற்றணும், நீ ஒரு கோமாளி, உன்னை தூக்கி சாப்பிட்ற நாங்கள் ஒரு பேமாளி அப்படின்றத காட்டணும். என்னடா நம்மளை நம்மளே திட்டிக்கிறோம். சரி ஓகே, விடு, நம்மளை கோமாளின்னு சொல்லிட்டு பேமாளி எவ்வளோ மேல. சரி ஓகே, இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான அல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக நம்மளுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய பேங்க் டீட்டெயில் கொடுத்துருக்கோம், நமக்கு சப்போர்ட் பண்ணணும், நமக்கு ஒரு கை கொடுத்து தோணா உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உதவுங்க. அப்படி இல்லையா, தம்பி எனக்கெல்லாம் முடியாதுப்பா, அண்ணா என்னால் முடியாதுண்ணா அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ உடச்சி ஷேர் பண்ணி விடுங்க. கரெக்டாக